பரம்போக்கு காலில் ஆரம்பிச்சிச்சு. ஏ பாய்யா, சீமா பாத்து தொலைக்கிட்டே உள்ள போ. சரிங்க. பழைய பாக்கியத்துக்கு 500 ரூபாய்தானா? ஒரு மொக்க கல்ல 20 கலக்கி சாப்பிட்டேன், அதான் வயிறு கலக்கிச்சு. எந்த கடலடா இப்போ நிக்கிறான? முட்டை ஓடு தலை அவங்க வெக்கமா இல்ல. இன்னும் உட்காந்துட்டு இருக்க, கையில காசு இல்லையா? மச்சான் பக்கத்துல கக்குஸ் இல்லடா, எழுந்தனா என் மானம் போயிடும். 2 அக்கீஸ் வாங்கினு தரையா? ஏய் உன் சைஸுக்குலாம் கிடைக்காதரா. அப்படியா? பின்ன ஒரு 10 வாங்கினா டேப் போட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன், கடனாரி அப்படியே ஹீரோ வந்து அடிக்கிறான்டா வில்லனை. வில்லன் ஒதுங்கி போறான், நேரா கார் கண்ணாடி அப்படியே உடையுது. அப்படி உடைஞ்ச உடனே அதுல தெரிஞ்சிடா ஹீரோட பேஸ். இந்த குடிச்சு தொலைங்க. குடுத்து தொலை. என்ன கப்பு வர மாட்டேங்குது? அச்சி என்ன கிளாஸ் கழட்டு. ஓ ம், இது ஒன்றும் குறைச்சிட இல்லை. குறுக்குள்ளார குறைப்பிட்டால கதை பத்தி வேணா நினைப்பான். மச்சான் இந்த படம் நம்ம பண்றோம்டா. ஷுவர். சூப்பர். திரும்ப தினா படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிற வயிற்று பிரச்சனை. இவன் வேற டீ கொடுத்துட்டா. இவன் டீ குடிக்கிறானா இல்லை சூப்பு குடிக்கிறானான்னு தெரியல. தலைவலிக்கு என்னன்னு கேள்றான். டேய் தெலுங்கு சாங்ஸ் எல்லாம் ரசிக்கணும்டா. இப்ப பாரு நான் ரசிக்கிறேன். இந்தடா இதுவாடா. அனிமல் சேர்ச்சி படம் பண்ண போறீங்களா? டேய் முதல்ல ஸ்கிரீன் ஆன் பண்ணி பாடுறா. ஓ யா மூஞ்சிது அப்படி தெரியுதா? என்ன பேய் படமா? ஆமாண்டா. நேற்று ப்ரொடியூசர்ட்ட பெரிய இவன் மாதிரி நம்பிக்கை அதுன்னு பேசிட்டு என்னடா அப்பா? இப்பயே நம்பிக்கை இல்லை தான், ஆனால் என் மேலே சில பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்களே, அவங்களுக்காக இந்த சான்ஸை மிஸ் பண்ண வரேன்னு பார்க்குறேன். கோல் எப்போ எங்கே போகிறோம் சொல்லு. நாளைக்கு ஊட்டி கிளம்புறோம்டா. வந்துச்சு. இதெல்லாம் எதுவும் வீட்டுக்குள்ளே வந்துன்னு தெரியல. எங்காவது டீ கேல உட்காந்து பேப்பர் படிக்க வேண்டியது. கரெக்டாக சோத்து டைம் வந்து உக்காந்துக்கிறது. நானும் நானும் ஊட்டிக்கு வரேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. வீட்டில் இருந்தா போர் சித்தப்பா. டேய் பெரியவங்க பேசும்போது ஒட்டி இருந்து கேட்குறியா? உள்ள போடா. ஏய் நீ மேலே வெளியே போட. டேய் அவன்கிட்ட என்ன வாயை கொடுக்குற? டேமா உன் புருஷங்கிட்ட பப்புவோட செலவுக்கு எதுவும் வேணுமான்னு கேளு, அதையும் கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம், வேணா நானே இருந்து பப்பு பார்த்துக்கிறேன். பப்பு நீ போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணா, நாளைக்கு நம்ம ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டியில் காரில் வச்சு இதை நசிக்கலாம். பப்பு ரெடி ஆகுமா? ஐயோ பாத்ரூம் எந்த பக்கம் தெரியல. இந்த பக்கம். ஐயோ வெஸ்டர்ன் டாய்லெட் நினச்சி சிலிண்டர் மேலே உட்காந்துட்டோமே. கிச்சனா இது? வயிற்று வேற பிறட்டுது. யாரா நீ? இங்கே வேலை செய்கிறவங்களுடைய பையன். சரி அந்த சிலிண்டர் கழுவி வச்சிருப்போம். ஐயோ தண்ணி வேறு சிலிண்டர் இருக்குமே. உனக்கு என்ன மச்சான், நீ டேட்ரால்னால இந்த பிஞ்சை மூஞ்சி வச்சுன்னு காமெடி நாடுவேன். ஏன் வழி? ஓய் பிச்சேடு. என்னடா சொல்கிற? ஏன் நாங்களாம் ஹீரோ பண்ணக்கூடாதா? ஹீரோவா? ஆனால் உனக்கு செம கான்ஃபிடன்ஸ்ரா. டேய் அவன் ஹீரோன்ற பேரில் நீ காமெடி பண்ணுறாங்கடா. ஏன் காமெடி நீ ஹீரோவை பண்ணக்கூடாதா? என்ன வருதோ அதை மட்டும் பண்ணு. எனக்கு என்ன வரும்? இதோ வருது பேர். புள்ளையாது சித்தப்பா, அந்த பால் தூக்கி போடு. பாலுக்கு முன்னாடியே புஷ் ரொம்ப நன்றிடா. சென்னை 28 பாத்ரியா மச்சான். ஏய் பப்போ பாத்து விளையாடு. சரி சித்தப்பா நான் பாத்துக்கிறேன். ஏய் அந்த பேய் வீட்டை பத்தி பப்பு கிட்ட சொல்லாத. சரிடா. அப்புறம் நான் பேய பாக்க போறேன்னு சொல்லி ஓடிட போறோம். எது இது
இது அங்கே உள்ள போச்சுன்னு நினச்சிக்கா அந்த பேய் வீழ்ந்து ஓடுறோம். இதை ஒரு நாளைக்கு பாரு அச்சு சூப் வச்சிடறேன். நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எறும் பக்கத்தில் ஒரு காட்டு மாடு கிராஸ் ஆச்சுரா. என்ன ஒரு 12 மணி இருக்குமா? ம், டேய் எருமாடு அது நான் தாண்டா. நீயா? சுத்தமாக வித்தியாசம் தெரியலடா. வந்த வேலையை பாருங்கடா. வணக்கண்ணா. வணக்கம் மாஸ்டர். வாங்க டீ சாப்பிட்றீங்களா? டீலாம் வேணாண்ணா. இங்கே பக்கத்தில் இருக்க அந்த பேய் வீட்டை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா. சார், வேறு பிஸ்கட் போண்டா ஏதாச்சும்? தலைவா, போண்டா முட்டை போண்டாவா இல்லை சாதா போண்டாவா? டேய் நீ சார்கிட்டே பேசுப்பா. பேய்படம் நான் நைட்டு 12 மணிக்கடா டிஸ்கஷன் வைக்கிறது, குளிர் வேற தாங்க முடியலடா. அப்படின்னா ஒரு நல்ல நாட்டுக்கட்டையாக போடு. வாட் டு யூ மீன்? டேய் பக்கத்தில் இருக்கிற ஏன்னா ஒரு கட்டை எடுத்து போட சொன்னாண்டா. எது, இந்த கட்டையா சொல்கிற? ஆமாண்டா, தொடப்ப கட்டை. பாண்டா, குளிருக்கு ஏதாவது வழி சொல்கிறா. மச்சான், நீ கோஆப்ரேஷன் பண்ண நினச்சிக்க, ரெண்டு ஷாட் அடிக்கலாம். ரெண்டா? ஆமாண்டா. பாடி தாங்குமா? அது உன் பாடி எனர்ஜி பொறுத்து. என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக வச்சுருந்தான், அதை நான் தள்ளுவன்ட்டேன். இங்கேயே வாடா. டேய் கிடைக்கிற தல் தாண்டா யூஸ் பண்ணோம், இங்கேயே முடிச்சிருவோம். மச்சான், உடனே ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணாலாம் வராது, நம்ம தான் போய் தள்ளு வரணும். பத்தியே போகலாம். கிராக்க பூஸ்டா. இதுதான் உஷார் பண்ணிட்டு வந்தேன் சொன்னியா? ஆமாம். நீ என்ன நினைச்ச? நான் வேற ஒன்று நினச்சேன். நீ என்ன நினச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குளிருக்கு என்ன அங்கிள் ஆகலாம் பாக்குறியா? மூஞ்சி பவுன்ஸ் ஆகிடும் உனக்கு. கூட என்னமோ நினச்சேன். தெரியும். அப்போ அது டக்கீலா இல்லையா? இல்லை, அனகாபுத்து சாராயம். என்ன குடிக்க மாட்டியா? இட்ஸ் ஓகே. சைட் டிஷ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. மெழுகு தேத்து வாயில் போட்டுக்கோம். போகும்போது தாபால் போட்டு திறந்து விட்டு போயிடு. யார் அவன் பார்க்கறதுக்கு ஜெய் மாரி இருக்கிறான்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? டிஸ்கஷன் டைம்ல குடிச்சிட்டு. ஏய், நான் டிஸ்கஷன் வரதே குடிக்குதாண்டா, போகும்போது வாங்கி தரையா? ஏய் கம்முன்னுடா ஜீவா, உனக்கு தான் லைன் மாட்டுச்சாடா. டேய் எந்த லைனும் மாட்டலடா, ஏன்னா எனக்கு சுத்தமாக பயமே இல்லை. பயப்புறவனால மட்டும்தான்டா பயம் ஒத்துற மாதிரி படம் எடுக்க முடியும். அப்படின்னா காஞ்சரிங் டூ ஆலமில்லா கட்டில் உடையும் போது கரண்டாக போயிடுச்சு. அது பிட்டு போடண்டா. டேய் அந்த பிட்லையும் பேய் வருதுடா, மூடுறா. அது மாதிரி படம் பார்த்து பயந்துக்கோ. என்ன சொல்கிறேன்? ஏய் இப்போ நம்ம எங்கே தாண்டா போகிறோம்? அந்த வீட்டுக்கே போகிறோம். அப்போ தான் அதை சிக்கும். சிக்கும், அந்த பேயோட பாவாடை சிக்கும். தூக்கி தலையில் மாட்டிக்கும். அச்சா முடியல, தூக்கிடுமாயா? போடா. என்னடா பாக்குறீங்க? நானா கண்ணா அந்த வீடு? இந்த வீடை பார்த்தா ஒரு 30-40 வருஷத்துக்கு மேல பழைய வீடா தெரியுது. அப்புறம் இந்த வீட்டை சுத்தி வேற எந்த வீடுமே இல்லை. இந்த வீட்டில் ஆக்சுவலா என்ன இருக்குன்றது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அச்சா கூட நான் ரெக்கார்ட் பண்றேன், நீ போ. நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். எப்படி ஆன் பண்றது? எதனா ஆயிடுது? இதுக்கு முன்னாடி இது ஒரு அழகான வீடு சொல்லிட்டாரு இன்ஜினியர். இந்த வீட்டை சுத்தி எந்த ஒரு அனிமல்ஸும் இல்லை. நேரில் பார்க்கும்போது ஒரு பாடஞ்ச வீடு மாதிரி. ஏன் தூரத்துலேருந்து பார்த்தா புது வீடு மாதிரி ஆகுது. ஏன்டா கூண்டு வந்து சாவ வச்சுன்னுக்குறீங்க? டேய் இதுக்கப்புறம் நான் போவேனா? எனக்கு பயமா இருக்குது. டேய் ஜீவா, டேய் ஜீவா, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஆமாம் வாங்க, உங்களுக்கு மணி ஆர்டர் வந்துருக்குது. அறிவு கட்ட முண்டோம், ஆளை காணன்றேன். டேய் ஜீவா. ஒன்றும் இல்லைடா, இந்த இன்டர்நெட்டில் தலை ஃபேன்ஸோ தளபதி ஃபேன்ஸோ அவங்க ஹீரோ தான் மாசன் சொல்லி அடிச்சுக்கிறாங்க. உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்க? நோ கமெண்ட்ஸ்ரா, நான் டிஆர் ரசிக்க என்கிட்ட கேட்காத, இவங்ககிட்ட கேளு. சரி, உண்மையிலே இவங்க ரெண்டு பேரில் யார் மாசு? மச்சான், எந்த ஹீரோ ரெஃபரன்ஸை போட்டால் தேட்டரில் கிளாப்ஸ் வருதோ அந்த ஹீரோ தான்டா மாசு. அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே மாசுரா. என்னடா சொல்கிற? அவங்க ரெண்டு பேரும் வச்சு நான் படம் பண்ணோம், சும்மா இருக்க மாட்டேன் நீ. டாய் அதுக்காடா வந்தோம், டிஸ்கஷனுக்கு வந்துருக்குறோம். இப்போ என்ன கதை பிடிச்சி வச்சுக்கிற, அதை சொல்லு. கதை
பண்ணிட்டு இருக்கு. ஆனா கதை எதுவா இருந்தாலும் அதுல என்னென்ன ஹாரர் எலிமெண்ட்ஸ் வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கண்டா. சத்தியமா ஒண்ணுமே புரியலடா எனக்கு. டேய், இப்போ ஒரு பேய் படம்னு வச்சுக்கே, ஒரு வீடு இருக்கும், ஒரு பொம்மை இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும், அப்புறம் ஒரு அப்பாவி ஹீரோயின் இருக்கும், கடைசியில சாவறதுக்குன்னு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. அம்மா சத்தியமா அதை நம்பதான். நம்பதான். இதுல ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு எல்லா பேய் படத்துலயும் இருக்கும், ஆனா நம்ம படத்துல இது எல்லாமே இருக்கணும். அப்பதான் நம்ம படம் பார்க்கும்போது பயமா இருக்கும்டா. எதுக்கு பயம் தெரியுது இதெல்லாம் சொல்லி? ஏய், இவனை வர்ற மச்சான், நீ சொன்ன எல்லா ஆறு எலிமெண்ட்ஸும் நம்ம படத்துல வைக்கிறோம்டா. என்ன சந்தோஷம் உனக்கு? அங்க பாரா, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம ஒரு போட்டோ எடுத்தானா, அதை விட்டு காடு கிணறு நினைச்சு. டேய், அவனை விடுற, நீ நினைச்சு படமே எடுக்கலாம். கண்ட்ரோல் பிளாக் அப்புறம் எப்படி தான் நடக்கும் சொல்றான். ஹீரோனி சென்ட்ரல்ல நிக்கிறான், ஹீரோனி பின்னாடி 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 பத்து ரவுடிங் அப்படியே பொருளோடு நிக்கிறான். பத்து பேரா? உடனே ஹீரோ பாக்குறான், நம்ம தலை என்ன பண்றாரு, அப்படியே பின்னாடி இருந்து கத்தி எடுக்கிறேன். தலையா? இது ஹீரோ வந்து தலைக்கு பின்னாடி இருந்து கத்தி எடுக்கிறான் அப்படி. ஹலோ டேய், ட்ரிப்பெல்லாம் எப்படிடா போகுது? இப்போ எது கால் பண்ண, அதை மட்டும் சொல்லு. நாளைக்கு பப்போட பர்த்டே, கேக் வெட்ட மறந்துடாதீங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஹீரோனிக்கு ஒரு க்ளோஸ் பாக்குறான், க்ளோஸ் அப் க்ளோஸ் அப். அதெல்லாம் நான் வெச்சிருக்கிற மூணு கேளு. நீ மூணு சொல்லு. இடுப்புல இருந்து சைக்கிள் செயின் அப்படியே உருவி காட்றாப்ல. வில்லனுங்களுக்கு ஒரு ரியாக்ஷன். என்னடா ஏமாத்திட்டு இருக்கவன? டேய், தெரியுதுல கம்னுறா. சரி, நாளைக்கு பப்பு பர்த்டேடா, நீங்க போய் கேக்கும் கேண்டில் வாங்கி வந்துறீங்களா? சரிடா. ஜாக்லின் தனியா இருப்பாடா, நான் போய் அவ கூட இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கணும், எங்களை என்ன கவனிக்கணுமே? தர இந்தா கிளம்பு. டேய், அவள் தானடா. அவன் அவள் தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? டேய், எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அவன் வாங்கியாச்சுடா. அவங்க என்ன தியேட்டரு காலியா? ஹாய் காய்ஸ். இன்னத்துல இது எங்கிருந்துடா பூச்சின்னு வந்த? எங்கிருந்து பூச்சின்னு வந்தானடா? எல்லாம் பலுகுண்டு தானே, அதனால இயற்கைக்கு எந்த பாதிப்பு இல்லைல்ல. விவசாயம் பார்ப்போம், தண்ணி இல்லைன்னா எல்லாரும் கொளுத்து வேலைக்கு போவோம். ஒரு நாளைக்கு 250 தரானுங்களாம். டேய், குடிச்சிட்டு வந்தியா? ஆமாம், குடிச்சதுனால தான் பலுகுண்டு பிடிச்சேன். பலுகுண்டு பிடிச்சதுனால சத்தியமாக குடிக்கவே இல்லை, ஏன்னா சரக்கு காலி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? ஏன்டா டென்ஷன் ஆகிட்டு போகிறான். சரி, அவனை விடு. இந்த வீட்டு ஓனர் 1997 மூணு ஏக்கரை வச்சிருக்காண்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏன்டா சொல்ல? குட்டியே, என்ன குட்டியா? உனக்கு இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? சிறுத்தை 1, சிங்கம் 3, ரெண்டு பார்த்துட்டேன். இன்னொன்று பார்த்துட்டுனா சூர்யா சார் கிட்ட சொல்லி திட்டு வாங்கி. என்னடா அது, செல்லா சார்ஜர் பண்ண மாடா. அது டிவி ரிமோட்டா? உனக்கு இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? நீங்க பப்புக்கு வெட்டிங் டே. லைட்டை போடுறேன். டேய் மூதேவி, லைட்டை போட்டால் அவன் ஏஞ்சிருவான்டா. நான் இருட்டாக இருந்தால் தூங்கிடுவேன்டா. வாண்டா. ஆ, வர வர பைத்தியம் பிடிச்ச பண்ணி மாதிரி ஆயின்னு வர. ஒழுங்காக போய் பலூனை கட்டு. இப்போ எதுக்கு நீ இந்தியன் தாத்தா மேலே வந்து போகிறேன்? எப்படி பத்துங்குது போய் மூதேவி? இதுதான் பலூன் இருக்கணும். ஏய், ஒரு இடமா நின்று கட்டுறா. ஒரு இடமா நின்று கட்டுறதுக்கு நான் காம்பவுண்ட் இடம் கட்டுறேன். மூஞ்சி கலர் பொம்மை மாதிரி கூட. இந்தா மச்சான், இந்த பலூன்லாம் எங்கேந்துடா பூச்சின்னு வந்தேன்? கீழே ஒரு பழஞ்ச கிணறு ஒன்று இருக்குல்ல, அங்கேருந்தான் பூச்சின்னு வந்தேன். குழந்தைங்கிட்டேருந்து அடிச்சு பிடுங்கிட்டு கிணறு அது இதுன்னு கதையாக விட்றேன். டேய், நான் முன்னமெல்லாம் ரவுடிசம் பண்ணுறதில்ல. போடா புழுவு மூட்டை. சரிங்க ஹரிச்சந்திரா, பப்புக்கு டைவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு அவன் செல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன். எழுப்புனா வாயை வச்சிடும். குட் நைட். தலகாணி உரையில போட்டு தூக்கி தூரம் அடிக்கிறேன். குரட்டை மாடு, தலகணியை எங்கே எப்படி வச்சுன்னு தூங்குறான் பாரு. குட்ரா
ஏறி எம்டியா இருக்குது. டேய் குர்ரா, தலைவன் எத்தனை கதையை வெளில சொல்லுவேன். டேய் ஆல்ரெடி தலையை வச்சு முருகதாஸ் பண்ண கதை தாண்டா அது. குர்ரா இதை அடப்பு கொடுக்கலான்னு பார்த்தா இதுக்கு பிறந்த நாள் வேற. அடப்பு கொடுக்காம நம்மளால் தூங்க முடியாது. பொம்மை இருக்குது, கம்மியார் செட்டில்டு பொம்மையை காணோம். இந்த பக்கம் நயன்தாரா, அந்த பக்கம் இந்த பக்கம் நயன்தாரா. திரிஷா, டேய் இதெல்லாம் ஒரு விளையாட்டா? என்ன பலூனை பிடிச்சி நீ திரிஷா நயன்தாரான்றான்? திரிஷாவன் நயன்தாரா உனக்குன்னா பலூன் மாதிரி இருக்காங்க. போய் தலை ஓகே ராஸ்கட். திரிஷா நயன்தாரானே இப்போ எப்படி எடுக்கிறேன் பார்ப்போம். வெல்கம். யார் இந்த பாப்பா? நைட்டு பவுடர் வச்சுன்னு நிற்கிது. மாமா, இனிமே பேய் படமே பார்க்கூடாரா? ஏண்டா நைட்டு கனவுல ஒரே பேயா வருதுரா? ஏய் எனக்கு ஒரே லவ் கனவு வந்துச்சுரா. எது? உன் மூஞ்சிக்கு. வா. என்னடா என்னாச்சு? நேற்று நைட்லேருந்து அந்த ஏரியா எரியுது மாமா. கண்டத்தில் போய் முக்கினா அப்படிதான் எரியும். யா நீ சொன்னத்தில் முக்கினா எரியாதா? எப்படியும் நம்மள தான் கழுவி கழுவி ஊற்றி இருந்துருக்கோம். மச்சு மானிங்கடா. ஏய் ஒரு சேஞ்சிங் நாளைக்கு எங்கே வெளில போகலாமா? ஆமாண்டா, ட்ரிபிளிகனில் ரூம் போட்டு தங்கின மாதிரியே இருக்குது, எங்காவது போகலாம். அப்போ சூசைட் பாயிண்ட் போகுமா? அது நம்மளை வச்சு படம் பண்ணுறாருல அந்த ப்ரொடியூசர் போவார். வேற என்ன லொக்கேஷன் சொல்லு. ஏய் பர்த்டே பேபி எங்கே? அது எங்கே போய் விளையாடிட்டு இருப்பான். ஓ போய் கூட்டு வரியா? இப்போ தான் இட்லி சாப்பிட்றேன். நானே போய் கூப்பிட்றேன். குட். மொர்ச்சினே போய் கதில் வச்சுக்காத. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இல்லை மச்சான், இட்லி சூடாக இருக்கடா. வடை இருக்கா பாரு. எதுக்கு தம்பி என்னை வர சொன்னீங்க? சார் அந்த வீட்டை பற்றி கேட்டிருந்தேனே. ஓ அதான், அந்த கேஸ்லேருந்து எதையும் அவ்வளோ சீக்கிரம் உருவ முடியாது தம்பி. ஆமாம் ஆமாம், அவ்வளோ சீக்கிரத்தில் உருவ முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் செலவாங்க தம்பி. சார் ரெண்டு பட்டர் பிஸ்கெட் வாங்கி தரட்டுமா? டேய் சும்மா சார் கொஞ்சம் அப்படி போயிடலாம். சரி சரிங்க தம்பி. ஏய் வந்ததுலேருந்து பார்த்துனுக்குறேன், வெளியூரில் எதுக்குடா வம்பு? நான்லாம் சிம்பு ரசிக்கிறா, வம்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? தலைவர் விழுவேன் அப்படியா நீ என்ன பண்ண ரெண்டு எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கின தலைவர் கார் வரும்போது சண்டையில் வந்துரு. தலைவரோட ஆசீர்வாதம் ஃபுல்லாவே உனக்கு தான். சூப்பர் ஐடியாப்பா. ஐடியாவா? ஏன்பா அந்த குங்கம் முதல்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ தான் போ 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 தலைவர் வாழ்க. கார் முன்னாடி போய் வேணும். இவங்கெல்லாம் என்னத்த பண்றது? சி ரொம்ப நேரமா பொம்பளை படம் பார்த்துன்னுக்குற, அங்க ஒரு ஏரி இருக்கு அளவின் செத்துறியா? சரிப்பா. சூப்பர், போ போப்பா. மச்சான் பாவண்டா அவனுங்க. எனக்கும் பாவமா தான் இருக்குது, சொன்னா செய்யறானுங்களே. ஏன்டா சைலண்டா வர? உன்னதாண்டா அப்படின்னா சொன்ன அந்த போலீஸு. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன். ஒருவேளை நம்ம கூட சேர வேணாம்னு சொல்லிட்டானா? இருக்கலாம் பார்ப்போம். 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்திருக்கான்டா. டேய் வீடுனா எவனோ ஒருத்த இருப்பான்டா, இதை சொல்றதுக்கு அந்த போலீஸ் தனியாக கொண்டு போனான். உன்ன டேய் அந்த பையன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கானா. சரி அந்த லவ் பிரச்சனை, அந்த பையன் பொண்ணை போட்டு கொலை பண்ணிட்டானா. நல்ல விஷயம் தானே. அப்புறம் அந்த பையனை சூசைட் பண்ணி செத்துட்டானா. ஓ இந்த கேஸ் ரொம்ப நாளாக பார்த்துட்டு அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த பையன் கூட அந்த பலூன் விற்கிறவனாடா. பலூனா? டேய் நேற்று எங்கேருந்து பலூன் பிடிச்சிட்டு வந்தேன். நீ எங்கேருந்து எடுத்துன்னு வந்த? அது நம்ம வீட்டு பின்னாடி ஒரு கிணறு இருக்குல்ல, அங்கேருந்தான் எடுத்துன்னு வந்தேன். டேய் கிணத்துக்கு டெப்ரா கேஸ் பலூன் இருக்கும், அங்கேருந்தாண்டா எடுத்துன்னு வந்தேன். டேய் போய் சொல்லாத, கேஸ் பலூன் விட்டா மேலே போவோம். எவனும் விட்டுருக்க மாட்டான், அதான் நான் எடுத்துன்னு வந்தேன். டேய் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பலூன் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் என்னை சுற்றி நடக்குதுரா. ஆ சொல்ல மறந்துட்டேன், அந்த வீட்டுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணோம்ல. ஆமாம் கேளு. வெளியில் எல்லாம் ரெக்கார்டாக இருக்கு, அந்த காமன் தேடி உள்ளே போனதுக்கப்புறம் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. இந்த லூஸ் ஒழுங்காக அமைக்க இருக்க மாட்டான்டா. ஏன் உனக்கு மட்டும் என்ன
அம்முக்கு தெரியுமா? சரி விடு. அது மட்டும் இல்ல, இங்க யாரோ நம்மள ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ற மாதிரி இருக்குடா. என்னடா சொல்ற? டேய், ஆமாண்டா, நீ சொல்ற மாதிரி நம்மள வாட்ச் பண்ணுகிறான் வாட்ச்மேன். காட்டேஜ் காசு குடுத்துரு, இல்லைன்னா நாளைக்கு கழுத்து பிடிச்சி வெளி தள்ளுவான். ஏய், சீரியஸாவே பேச மாட்டேன் நீ? இதா நீ பேச. மச்சான், இந்த டிஸ்கஷன் எவ்வளோ நேரம் இருந்தாப்போம்? ஏன் டைம் ஆப்? ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? ஏய், ஃபுல்லு இருக்குது, ஹாஃப் அன் அவர் ஆகும். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போகிறீங்களா? இதை தான் எதிர்பார்த்தோம். போடா. தேங்க்ஸ்ரா. சாப்பிட்டாலும் கலக்குது, சாப்பிடலனாலும் கலக்குது. டேய், யார் அவன் பரதா பின்னாடி ஒளிஞ்சுனுக்குது? நான் தான் மச்சான். டேய், இங்கேனடா பண்ணுகிற? செடிக்கு தண்ணி வச்சிட்டு இருக்கண்டா. டேய், சரக்கு தானே அச்சுனுங்கிற? எப்படா கண்டுபிடிச்சா? அங்கதான் செடியே இல்லையே. ஜீவாக்காக ஒளிஞ்சு ஓரல பிளச்சிட்டு இருக்கண்டா. சரி அச்சுனரு, நானும் வந்துடுறேன். ஏய் இருடா, எங்கடா போற? பாத்ரூம் தான். அங்க வெஸ்ட் என்னடா இருக்க? நான் ஃபுட்பால்லே போவேன். ஓகே, மூடி மூடி. ஐயோ, வயிறு வேற. என்ன ஹெட்போனே இல்லாம பாட்டு கேட்டுனுங்கிறான். டேய் ஆரோக்கிய, என்னடா இங்க? வா, சைடு தனியா மாட்டினுது. இந்தா வரேன். என்னடா பாத்தியா, நம்ம பேய் படம் எடுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு மூஞ்சி புள்ளா திருப்பிக்கின்னு நந்தா மூமெண்ட் குத்துனுக்குறாரு பாரு. அப்படியா? பப்போ மூஞ்ச காட்டு. கூப்பிடுறான். பப்போ மூஞ்ச திருப்பு. மச்சான், நீ பழைய மார்க்கெட் ரோடுறா, உன்னே மதிக்க மாட்டான். இப்போ நான் என்ன செய்ய? ரொம்ப நாளாக ஆசைப்பட்டல, அவனை முடிச்சிரு. அவன் தலை தோண்டி ஆக்குறா. அவனை உன்ன. டேய், கண்ணாடி கேட்டு. எதுக்குடா? அங்கே ஒரு பொண்ணு தெரிதா மட்டும் பார். ஏன்டா இப்படி உத்து பார்க்குற? இல்லை, ஷார்ப்பாக பார்க்க. ஓ, தெரியுதா ஏன்? இல்லை, ஒருவேளை அந்த பொண்ணு பேயாக இருக்குமான்னு தான். ஆனால் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? என்னடா? இவர் விளாட்றது எல்லாமே பொண்ணு கூட தான், அது பேயாக இருந்தாலும் சரி. கரெக்ட் மச்சான். ஏன் அந்த ஆயா ஹெட்ஃபோன் வச்சு பாட்டு கேட்டுக்குது? அது மஃப்ளர். இந்த டேப்லெட் மட்டும் டின்னருக்கு முன்னாடி போட்டுருணும். தேங்க் யூ சிஸ்டர். சரிடா, அப்போ நீங்கள் கிளம்புறீங்களா? அப்போ நீங்கடா. ஜாக்லிங்க் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்குள்ளே கிளம்பிடுறேன்டா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலடா. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் சென்னை கிளம்பி வர முடியுமோ வந்துடுங்க. சரிடா. ஆ, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். எனி ஹெல்ப்டா? டெல் மீ. உள்ளே போனால் வெளியே வருவோமா? டேய், மேலே போகணும்னு நினச்சாலே பயமாக இருக்குடா. இப்படி பண்ணிட்டானேடா அவன். டேய், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன தப்பாக போச்சாடா. இப்படி லாக் பண்ணி விட்டான். முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடணும்டா. அதை விடு, மேலே இருக்க டேப் எடுக்கணும் வா. அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். டேய், ஏடா கண்டனத்தில் கோலாட்டம் ஆடுற? கோலாட்டமா? டேய், இது சிலுவடா. குட் ஐடியா. குட் மார்னிங் ஜீசஸ். காலை வணக்கம் கர்த்தரே. திஸ் ஹவுஸ் பேட் ஹவுஸ். இது சபிக்கப்பட்ட ஆவிகள் இருக்கும் இடம். திஸ் ஹவுஸ் நோ மேன் ஒன்லி ஒன் ஈவில் டெட். இந்த ஹவுஸ் ஒரு பாவிகள் இருக்கும் ஆவிகளான இடம். ஐ பிளட் பாத் யூ. இவன் ரத்தத்தினால் உங்கள் பாதங்களை கழுவான். யார் ரத்தத்தினால? வாயை கிழிச்சிருவேன். ஜீசஸ் கர்த்தரே. டேய், ஏன்டா கர்த்தரே? டேய், பேய்களுக்கு நம்ம பயந்தா தாண்டா அது உசாராயிடும். தைரியமா போன நினைச்சிக்கா, அதுங்க பயப்பட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தைரியமா உள்ள போவோமா? அப்ப நீ போ. டேய், இடுப்புல கை வச்சு தள்ளறா. டேய், என்னடா பாண்ட் ஈரமா இருக்கு. பயத்துல போயிட்டே மச்சான். மச்சான், இந்த ரூமுக்குள்ள வந்தா எனக்கு பேய் ஞாபகம் தாண்டா வருது. எனக்கு நீ தொங்கின ஞாபகம் தாண்டா வருது. நீ மட்டும் கடன் பண்ணி வரதா உட்கார்ந்து சுத்துறா. டேய், டேப் எங்க இருக்குன்னு பாரு. அதுல இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அப்போ ஏடு போடா. என்ன பெட் அட்டென்ஷன் நினைக்குது? டேய், நின்னு தூங்கும் போல என்னமோ. டேய், என்னடோ? பொறுமையா திறந்து பாரு. இதுல இல்லடா. இல்லையா? அப்போ வா, போயிடலாம். டேய், அங்க இருக்கணும்னு நினைக்கிறவா? அப்ப போய் பாரு. ஐயோ, எந்த முள்ளந்து வரும்னு தெரியலையே. ஏதோ என்ட்ரி ஆயிடுச்சுரா. ஆமாண்டா. சொல்றது கேளு, போயிடலாண்டா. டேய், இதுல இதுல கரடி பொம்மை. டேய், எடுத்துட்டேடா. எடுத்துட்டேடா. அப்படியே வா, எடுத்துட்டு ஆயிடலாம். பொறுமையாவடா. சொல்லு. அவன் சௌகாசம். என் பேரை சொல்லி இங்கே மேனேஜர்கிட்ட சாவி மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோ. சரி, ஓகேடா.
ஏன்னா நீங்க தங்கலையானே வா வா மூஞ்சே போய் பாப்பு ஏய் ஏய் ஏஞ்சிங்கடா கிளம்பலாம் டைம் ஆச்சு சீக்கிரம் மச்சான் மச்சான் நேத்தி தெரியும் மச்சான் மேட்ரு தெரியுமா நைட்டு பப்பு சம்மர் சாட்லாம் வச்சு காமிச்சான்டா டேய் அது பேசலாம் டைம் இல்லை சீக்கிரம் கிளம்புங்க ஏய் எல்லாம் சீக்கிரம் வர சொல்லு என்னடா ஃபாதர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமா டேய் அந்த ஆளுகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன்டா வாட்டி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க இப்போ எங்க மெட்ராஸ் மெரினா இருக்கிறாருன்னு சொல்ல போறாங்க பாரு ஃபாதர் ஆண்ட்ரூஸ் இருக்காரா உள்ள இருக்காரு யார் அவரு அண்டர்டேக்கர் மாரி இருக்கிறாரு ஃபாதர் ஆண்ட்ரூஸ் ஆமா நான் தான் ஃபாதர் ஆண்ட்ரூஸ் நேதே இல்ல நேத்து எங்க கூட தான் இருந்தாரு அவரு கூட எங்களை நல்லா தெரியும் தாலா சுருட்டு முடி வச்சுட்டு அவர் பேர் கூட ஃபாதர் ஆண்ட்ரூஸ் தான் சொன்னாரு இங்க சர்ச்சஸ் நிறைய இருக்கு ஆனா ஆண்ட்ரூஸ்ன்ற பேர்ல என்ன தவிர வேற யாரும் இல்லையே என்னடா அதெல்லாம் ஏதாவது பிரச்சனையா ஆமா ஃபாதர் வயிறு பிரச்சனை ஃபாதர் டேய் நீ பேசிட்டு இரு ஒரு மணி நேரமா பேசுறேன் நினைக்கிறேன் நான் வரேன் ஃபாதர் தேங்க் யூ ஓகே காட் பிளஸ் தேங்க் யூ விடா எனக்கு அன்னிக்கே டவுட்ரா ஊட்டி இந்த கதவுக்குள்ள பூந்து வந்தான் பாரு அப்பவே உஷாராயிருக்கணும் டேய் இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்ல அன்னைக்கு போயில இருந்தாடா ஆடா பாவி ஆனா அந்த செமடா அவனே வந்து பே ஓட்டு நான் பாரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் அசால்ட்டா பண்ணல ஃபாதர் எது பண்ணியிருந்தாலும் நல்லது தானே பண்ணிருப்பாரு பண்ணிருப்பா நாளைக்கு உன் பாட்டுக்கு எனக்கு என்ன வாங்கி தரப்பற இது ஏதாவது விஷத்தை வாங்கி கொடுத்து சாவடிங்க பாத சுமார மாட்டேடா நீ இந்த ஊர்ல எவன் பேய் எவன் மனுஷனே தெரிய மாட்டேங்குது எல்லாம் ஒரே கொலாப்ஷனா சுத்தி நிக்கிறானுங்க வாங்க கேட்டுச்சு வாங்க சொன்னான்